முதலமைச்சரின் இந்த சந்திப்பு சட்ட முன்வடிவை நீட் விலக்கு குறித்த சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு ஆளுநர் உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியும் இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்னென்ன பதிவு பண்ணுங்க. அதாவது தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நீட் தேர்வை வந்து ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆட்சியில் இல்லாத பல்வேறு கட்டங்கள் போராட்டங்களை நடத்தியுள்ளது திமுக சார்பில். தற்போது திமுக அரசு அமைந்தவுடன் சட்டமன்றத்தில் நீட் விலக்கு வேண்டும், அதாவது நீட்டிலிருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டமன்றத்தை ஏற்படுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நீட்டிலிருந்து விலக்க வேண்டும் என மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தியும் வருகிறது. மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையில் நீட் தேர்வு முறையானது ஏழை எளிய கிராமப்புற மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி உள்ளதா என்பது குறித்தும், அவ்வாறு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை களையும் வகையில் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய நியாயமான மாணவர் சேர்க்கை முறையை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் ஓய்வு பெற்ற மாண்புமிகு நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்களின் தலைமையில் குழு ஒன்றை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ள அமைச்சார்கள் அந்த குழுவானது நீட் தேர்வு தொடர்பாக மாணவர் சேர்க்கை பற்றிய தகவல்களை தீர ஆராய்ந்தும் சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள மாணவர்களுக்கு நீட் தேர்வால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை விளக்கி இந்த பாதிப்புகளை அகற்றிட மாற்று மாணவர் சேர்க்கை முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் குறித்து ஆராய்ந்து பல்வேறு அதாவது கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்டவர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அந்த அறிக்கையானது தமிழக அரசுக்கு அறிவித்திருந்தது. இந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் 13/9/2021 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தமிழ்நாடு இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கை சட்ட முன்வடிவு என்பது நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட முன்வடிவுக்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறுவதற்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை நேரடியாக சந்தித்து அதாவது அவர்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டது அந்த சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவருக்கு உடனடியாக அனுப்பி அவரிடம் ஒப்புதல் பெற வேண்டும் அப்படிங்கிறத குறித்து வலியுறுத்துவதற்காக தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அதை தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையில் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பின் தனித்தன்மையை கருத்தில் கொண்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை விரைவில் பெறும் பொறுத்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவை உடனடியாக மாண்புமிகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று மாண்புமிகு ஆளுநர் அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். அப்போது இந்த சந்திப்பின் போது பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உடன்பட்டனர். இந்த சட்ட முன்னோடியை தற்போது விவசாய போராட்டம் என்பது ஒரு வருடத்தை கடந்த பின்பு அதில் உள்ள பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு விவசாய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றது தமிழக அதாவது மத்திய அரசு. அதே போல தற்போது நீட் பிரச்சனை என்பது இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்களுக்கும் சரி அதே போல தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு உடனடியாக குடியரசுத் தலைவரிடம் இந்த சட்ட முன்வடிவை உடனடியாக அனுப்பி அதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத குறித்து வலியுறுத்துமாறு ஆளுநரிடம் இன்றைக்கு தமிழக அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.